பெண்மணி, பெண்குலத்தில் பொன்விளக்கு. என் மகன் இறந்திருக்கிறான், தெரிந்திருந்தும் தன் வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கிறான். பெண்களாக பிறந்து விட்டால் பெண்களுக்கு பிறந்த வீடே சதமல்ல. பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு சென்றால்தான் பெருமை. அப்படி செல்கின்ற காலத்திலே தாய் விட்டிருந்த சீதனமாகவே என்னைய விட்டு திரிய வைத்து விளக்கு ஏற்றுவதா? எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவள் மனப்பெண்ணா இருக்கின்ற காலத்திலே மனதிலே என்ன நினைத்து முதல் திரியை ஏற்றுகின்ற போது இந்த குடும்பத்திலே நான் அனைவருக்கும் அன்புடன் நடந்துள்ளதாக ஏற்றுக்கொண்டேன். இரண்டாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்திலே நான் மன உறுதியோடு வாழ்வேன் தான் ஏற்ற வேண்டும். மூன்றாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் நான் நிதானமாகவே செயல்படுவேன் தான் ஏற்ற வேண்டும். நான்காவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் நான் சமயோசிதமாகவே நடத்தி செல்வேன் தான் ஏற்ற வேண்டும். ஐந்தாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் எது நடந்தாலும் சகித்துக் கொண்டேன் ஏற்ற வேண்டும். அதற்காகத்தான் தாய் வீட்டிருந்த சீதனமாகவே ஐந்து முகம் படைத்த ஒரு குத்து விளக்கை கொடுத்து அனுப்புகிறார்கள். என் வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை, விளக்கேற்ற வந்த திருமகளை, என் மகன் இறந்திருக்கின்றான், தெரிந்திருந்தும் தன் வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கிறான். இனி முதல் அவன் எனக்கு மகனே அல்ல, என் மகனின் கரத்தில் ஒப்படைக்கிறேன். அவனை எரிப்பதோ அல்லது புதைப்பதோ இல்லையே உன் மாங்கல்ய மகிமையால் என் மகனை உயிர் பெறச் செய்வதோ உன் கடவை தாயே. அம்மா, என்னை மன்னித்துவிடம்மா. நான் பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த அம்மா பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. செத்து போன படத்துக்காக தாலி கட்டிருக்காங்க. நீங்கள் அங்கிருந்து வந்து இந்த பூவை எடுத்து இந்த அம்மா மேலே போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு உங்களால் முடிச்சது ஒரு அஞ்சோ பத்தோ போட்டு ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தை குட்டிக்கெல்லாம் ஒரு தருமம். ஐயா வாங்க, அம்மா வாங்க, யாரும் கூத்து போடாதீங்க. நீங்கள் மனமாறு வந்து வாழ்த்துங்க. நீங்கள் வாழ்த்துற நேரத்தில் செத்து போன பணம் உங்களால் உயிர் வந்தாலும் வரலாம் சிவமணிக்கு. எல்லோரும் குத்து விளக்கு அணிந்ததம்மா சிவமணி என்ற நான் கழித்து மறைந்ததம்மா.
எனக்கு தலையில அரிசி வரும், என் தம்பி கொடி முன்ன வரும். தத்தளிச்சு நிக்கிறண்டாம்மா, எனக்கு வடக்கு வகு தூரம், எனக்கு வட இலையில சாதம் உண்டு. கை கொண்டு மத்தெடுத்த சாஞ்சி கடையும் போது இவருக்கு சங்கு சத்தம் கேட்டதம்மா. பூ விழந்தேன், பூசு மட்டும் தான் இழந்தேன், பட்டு விட்டு
சுவாமி தீர்க்க சுமங்கலி பவனா என்ன சுவாமி.